ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு சிறப்பான குட் ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மாணவ செல்வங்களுக்கு பொது தேர்வு விடைத்தாள் திருத்துவதில் ஒரு புதிய மாற்றம் முக்கிய அறிவிப்பை தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பில்லைக்க நாளில் கொடுத்து வாங்கி தரலாங்களா. அப்போ தான் ஸ்கூல்ஸ் அப்டேட், பப்ளிக் சம்மந்த அப்டேட், பேப்பர் கரெக்ஷன், பேப்பர் வேலுவேஷன் அப்டேட்லாம் நீங்கள் டக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 21 உங்களுடைய 12 வகுப்பு மாணவ செல்வங்களுக்கான கடைசி விடைத்தாள் திருத்தம் என்று வந்து கூறப்படலாம். அந்த அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேப்பர் கரெக்ஷன் வந்து மிக தீவிரமாக வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாட்களை ஃபாஸ்ட்டாக வந்து கரெக்ஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ ஆல் ஓவராக வந்து பார்த்திங்கன்னா முடிவு அடைகிற நிலைமைக்கு வந்து விட்டது என்று தான் வந்து கூறப்பட வேண்டும். அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டு உடனே வந்து உங்களுக்கான வந்து ரிசல்ட் பர்சன்டேஜ் வந்து ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. அது வந்து கண்டிப்பாக டீச்சர்ஸ்க்கு தெரியும், பேப்பர் கரெக்ஷன் பண்ணுற டீச்சர்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90% 91-92% வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மீதி 8% ஏன் வரல அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அதாவது ஆப்சன்டீஸ் இருக்காங்க, கிட்டத்தட்ட நிறைய எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஆப்சென்ட் ஆனவங்க இருக்காங்க, குறிப்பிட்ட சப்ஜெக்ட் ஆப்சென்ட் ஆனவங்க இருக்காங்க. அண்ட் முக்கியத்துவமாக வந்து நிறைய பேர் வந்து ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு மீதி 4 எக்ஸாம் ஆப்சென்ட் இருக்காங்க, அது மாதிரி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இதுவுள்ள ஆட் ஆகி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இடிக்குது. அதனால் வந்து அதோட ஆட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கேல்குலேஷன் பண்ணுவாங்க. இப்போதைக்கு வந்து அவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க. இன்னும் உங்களுக்கான அடுத்த கட்ட பயணமே என்னதுன்னா உங்களுக்கான வந்து இந்த ஆன்லைனில் வந்து ஏற்றி கொண்டிருக்காங்க. அதுதான் வந்து மிக முக்கியமானது. இப்போ பேப்பர் கரெக்ஷன் கூட வந்து ஓகே எல்லாத்தையும் பாஸ் பண்ணி அந்த மார்க் இந்த மார்க்கை பொறுத்து போட்டுடலாம், ஆனால் இந்த ஆன்லைனில் வந்து பர்சன்டேஜ் வந்து ஏற்றுறது தான் வந்து ரொம்ப ஷார்ப்பாக வந்து செய்யணும். ஏன்னா வந்து ஒருத்தருக்கு மார்க் கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபெயிலியர்ஸ் மாதிரி டக்குன்னு வந்து 35 போக வேண்டிய இடத்துல வந்து டக்குன்னு 31-2 போட்டாங்கன்னா அது வேறு வந்து பார்த்திங்கன்னா தற்போது வந்து ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸாக வந்து மாறிடுவாங்க. அதுக்கு தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அதுக்கே வந்து 5 வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டீம் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக வந்து அதை முடிப்பாங்க, அதை செக் பண்ணுறதுக்கு அடுத்து கட்டது அது கட்டதுன்னு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 டீமுக்கு மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய மார்க்கை வந்து ஹைப் லெவலில் வந்து என்ன எந்த ஒரு குறையும் வராத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக நீட்னஸாக வந்து நம்மளுடைய தேர்வுத்துறைக்கு வந்து பண்ணிட்டுருக்காங்க. அதனால் வந்து அதில் வந்து எந்த ஒரு பயமும் வேண்டாம். மாணவ செல்வங்களுக்கு அடுத்த கட்ட ஓட்டமே என்னென்னா இன்னும் வந்து உங்களுக்கு வந்து குறுகிய நாட்கள் மட்டும் தான் இருக்கிறது. 5 உங்களுக்கான ரிசல்ட் வந்து 10 வந்துடும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து இப்போ இருக்கிற லீவை மட்டும் ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிட்டுருங்க. அது பக்கம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லீவை என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிக தீவிரமாக வந்து ஓடி ஓடி தேடி தேடி உங்களுடைய காலேஜ் சீட் அட்மிஷன் தான் முக்கியமானதே. அட்மிஷன் தான் நீங்கள் போய் எங்கே கவுன்சிலிங் கொடுக்குறாங்களோ அங்கே போய் சேர்ந்துட்டு அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி நீங்கள் என்ன படிக்க போகிறீங்களா, இன்ஜினியரிங் டிப்ளமோ அப்படின்னு வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கிறது. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டோ எந்த ஒரு கோர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அதை போய் வந்து பார்த்திங்கன்னா தேடி வந்து ஃபஸ்ட்டிலே போயிடுங்க, ஓகேங்களா. எல்லாத்துலேயும் வந்து முந்திக்கு படிப்பு விஷயம் மட்டும் நம்ம முந்திக்கின்னு போனோம், அப்போ தான் வந்து நம்ம அடுத்த கட்ட வாழ்க்கையில் நம்ம வந்து முன்னாடி இருப்போம். ஸோ அதனால் வந்து உங்கள் ரிசல்ட்டு வந்த உடனே வந்து நீங்கள் அந்த அதை தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணோம். ஸோ அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஆகிடுங்க. உங்களுக்கான ரிசல்ட் வந்து இதுக்கப்புறம் வந்து மிக தீவிரமாக இருக்கும் போது இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் நாள், ஆசிரியர்கள் மிக தீவிரமாக திருத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி ஈவினியோடு உங்களுடைய பேப்பர் கரெக்ஷன் டோட்டலாக வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ரிசல்ட்டுக்காக தான் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து பாருங்கள், அட்மிஷனை வந்து முக்கியமாக பாருங்கள். நீங்கள் போய் முக்கியத்துவமாக வந்து கவுன்சிலிங் போகிற இடத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா போய் வந்து செக் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்தெந்த கோர்ஸ் பிடிக்குமோ வந்து அதுக்கான டீட்டெயிலை வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸபிளாக பண்ணுறங்க. நம்ம இந்த கோர்ஸ் தான் போனோம், இதை தான் பண்ணோம், இவ்வளோ மார்க் வரும் அப்படின்றது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா எதிர்க்கிறது நீங்கள் தான், உங்களுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸபிளாக பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்டேட்டில் எனி டவுட் இருந்தால் நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க வெள்ளைக்கு நாளில் கொடுத்து வாங்கி செல்லங்களா. அண்ட் வந்து உங்களுக்கு எனி டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த கலெக்சர்லாம் எது கேரளான்னு வந்து என்கிட்ட டவுட் கேட்டிருக்கீங்க இன்ஸ்டாகிராமில். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ரிப்ளை. இன்னும் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் டிலே ஆனாலும் கண்டிப்பாக வந்து பண்ணிவிடுவேன். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களுக்கு வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.